வணக்கம் தி நியூஸ் லைக் சேனல் நேர்களே இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணல் இருப்பவர் திரு நடராசன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ திரு ஏகே ராஜன் தலைமையிலான கமிட்டி பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீட் வந்து வேணான்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்து கவர்மெண்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில கரு நாகராஜன் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு என்னன்னா நீட் வந்து கண்டிப்பா தேவை இதை வந்து ரத்து செய்யக்கூடாது தொடர்ந்து நீட் வேணுன்ற மாதிரி வழக்கு வந்து தொடர்ந்திருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் இது நிலைப்பாடு என்ன இப்போ கரு வந்து ரெண்டு வேலை செஞ்சிருக்காரு ஒன்னு வந்து கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காரு அது இல்லாமல் கேஸ் போட்ட பிறகு வெளியில் வந்து ஒரு பதினாறு நிமிடங்களுக்கு ஒரு பேட்டி வரை கொடுத்திருக்கிறார் இந்த பேட்டி அரசியல் பேட்டியாக இருக்குது அது வந்து லீகல் லீகலாக ஃபைட் பண்றதா சொல்றாரு கோர்ட்டில் போய் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லீகலை மட்டும் பார்ப்போம் முதல்ல லீகலாக கோர்ட்டில் அவர் என்ன போட்டிருக்காரு பார்ப்போம் அப்புறம் அரசியலில் இவர் எப்படிப்பட்டவர் இவங்க என்ன செய்யறாங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத பார்த்து அப்புறம் பார்ப்போம் இவர் போட்டிருக்க கேஸில் இவர் முக்கியமாக என்ன சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு இந்த மேட்டர்லாம் பேசி டிசைட் பண்ணி முடிச்சிருச்சு அது கேஸ் வந்து ஃபெனாலிட்டிக்கு வந்துருச்சு இறுதி இறுதி தன்மைக்கு வந்துருச்சு அதை மறுபடியும் இவங்க வந்து கிளறாங்க இவங்க இவங்க அந்த மாதிரி செய்ய முடியாது இவங்களால் இந்த கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணதே வந்து தவறான நோக்கத்தோடு இருக்குது அதை செய்யக்கூடாது அந்த கமிட்டியை உடனே அதனுடைய செயல்பாடுகளை நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இங்கே பிரச்சனைகள் இதுல இவர் முக்கியமான சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடுச்சு நிறைய பிரச்சனைகள்லாம் ஆராய்ந்து அப்புறம் தீர்ப்பு சொல்லிட்டதுனால இன்னுமே அதை பத்தி பேசறது இவங்களுக்கு என்ன இருக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபால் அந்த நேஷனல்ல மற்ற மாநிலங்கள் என்ன செய்தோ அதே மாதிரி இதுவும் வந்து அதோட சேர்ந்து இருக்க வேண்டியதானே தவிர தனி மாதிரி பேச முடியாது அப்படின்னு இவர் ஆரோக்கியம் பண்ணிருக்காரு இதுல அந்த ரிட்ல எந்த கோர்ட்டு எந்த தீர்ப்பு வந்து இறுதியானது எப்பொழுது ஒரு தீர்ப்பு இறுதியாகிறது அது வந்து அது ஒரு லீகல் இஷ்யூ சட்டப்படி இப்போ அந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டோம் முடிஞ்சு போயிடுச்சு நீட்டை வந்து கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஹோல்ட் பண்ணிடுச்சு சரின்னு சொல்லிடுச்சு மேட்டர் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் வேணா பேசுகிறேன் இதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு சபரிமலையில் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தது அந்த சட்டம் தவறானது அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைட் டவுன் பண்ணிச்சு அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது வந்து நாலு புள்ளி நாலு இஸ்ட் ஒன்று நாலு ஜட்ஜஸ் வந்து ஆமாம் சட்டம் செல்லாதுனாங்க ஒரே ஒரு ஜட்ஜஸ் செல்லும்னாங்க ஐந்து பேர் கொண்ட ஒரு உச்சநீதிமன்ற அமர்வு கொடுத்த தீர்ப்பு அந்த நாலு பேர் வந்து செல்லாதுன்னு சொன்னதனால அதுதான் சுப்ரீம் சட்டம் சட்டமாச்சு அப்போது இந்த பிஜேபி இவர் என்ன செய்கிறார் இந்த பிஜேபி கட்சி கேரளாவில் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு ரிவியூக்கெல்லாம் உடனே அந்த பிரச்சின பெரிய ரோட்ல பெரிய போராட்டம் நடத்தினாங்க யாருக்கு எதிராக இந்த தீர்ப்புக்கு எதிராக ஆக ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் இந்த நீட்டை கொண்டு வந்துருக்காங்க நீட்டு நாலு வருஷமா இங்கே நடந்துகிட்டு இருக்குது இதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பல திசைகள் குரல் வருகிறது நாங்கள் வந்து இதனோட என்ன நடந்தது இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டவர்கள் யார் அதுவும் சோஷியலி பேக் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் சோஷியலி பேக்வேர்ட் கிளாஸஸ் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து இதுக்கு எப்படி சரி பண்ணுவது அதற்கான சட்டபூர்வமான வழிகள் என்ன லீகல் ஸ்டெப்ஸ் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அது இருக்கு லீகல் ஸ்டெப்ஸ் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான லீகல் ஸ்டெப்ஸ் என்னன்னு ஆராய ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து இயக்கே ராஜன் கமிட்டி சட்டப்படியான என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஆறாயிரத்தி கமிட்டி வச்சா அது அந்த அதுவே வந்து சட்டப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் ஆர்கியூ பண்ணுறாரு ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவை எதிர்த்து சட்டத்திற்கு புறம்பாக ரோட்டில் பெரிய கலாட்டாக பண்ணாங்க ஊர்வலம் நடத்தினாங்க இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பத்தியோ அந்த அதை பத்திலாம் பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது வேணும்னா தங்களுக்கு வேண்டியது தங்களுக்கு வேண்டாதுன்னு எடுத்துக்கிட்டு அதுல வந்து யாட்சி டபுள் டாக்னு ஒன்று அங்க ஒன்று இரட்டை நாக்கு அந்த இரட்டை நாக்கினுடைய வடிவம் தான் இந்த பிஜேபி என்ன சொல்றாரு இவரு இந்த கோர்ட்ல கொடுக்குற அபிடேவிட்ல நான் தமிழ்நாட்டுடைய பிஜேபியினுடைய ஜெனரல் செக்ரட்டரின்னு அதையும் கொண்டு வர்றது பிஜேபி ஹோல்ஸ் ப்ரொடெஸ்ட்

நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அதனை மீற முடியாது அப்படின்னு சொல்றாரு இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை தமிழக அரசு மீறவில்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்னால் நாங்கள் பாதிக்க அந்த இதனால பாதிக்கப்பட்டுக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலா கேட்டா இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது நீட்ட நீட்டை அஃபோல்டு பண்ணது வேற இஷ்யூ இதுல இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட்னுட்டு அந்த சட்டத்துல உள்ள பதினாலாம் பிரிவு பத்தி தான் இந்த மேட்டரே அதனால அந்த சட்டத்தை வந்து கவர்மெண்ட் போட்ட சட்டம் அது அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கோ அந்த சட்டத்தை மறுபடியும் மறுபரிசல் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கோ எல்லாருக்குமே உரிமை உண்டு இது வந்து அரசியல் அது ஆன்மீகம் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆன்மீகத்துக்கு தனி சட்டம் அரசியலுக்கு தனி சட்டம்லாம் பேச முடியாது இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது அவ்வளவுதான் அதோடு நிறுத்திக்கணும் அப்படின்னாங்கன்னா இவங்க அன்றைக்கு ஏன் ரோட்டில் இறங்கி சட்டத்துக்கு புறம்பாக போராடினார்கள் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இங்கே தமிழ்நாடு அரசு அந்த மாதிரிலாம் செய்யலை ரோட்ல இறங்கி போராடவில்லை இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதிலிருந்து என் இதுக்கு என்ன எந்த அளவு பாதிப்பு இருக்கிறது இதற்கு ரெமெடி இருக்கிறதா அதற்கு சட்ட உருவான வழிகள் என்ன அப்படிங்கிறதா பார்க்க சொல்லியிருக்கு அதில் எந்த தப்பும் இல்லை இதை யாரும் கேட்க முடியாது ரெண்டாவது ஒரு கேர்ட்டுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறார் அப்படின்னா அதில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு நான் எனக்கு வந்து ஒரு நான் எனக்கு ஒரு குறை இருக்கிறது அந்த குறை இந்த சட்டத்தின் மூலமாக இந்த ஆர்டர் இந்த உத்தரவின் மூலமாக எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி காமிக்கணும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னைக்கு அரேஸ் ஆச்சுன்னு இவருக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னைக்கு அரேஸ் ஆச்சு இந்த கமிட்டியை அப்பாயின்ட் பண்ண அன்னைக்கா ஒரு கமிட்டி அப்பாயின் இதனால வந்து கல்வி தரம் வந்து முழுசா சீரழிது அதாவது யாருனாலும் டாக்டர் ஆயிடலாம் ஈஸியா டாக்டர் ஆயிடலாம் நீட் கொண்டு வரலாம் அப்படின்னா எல்லாருமே எழுதிய டாக்டர் ஆயிடலாம் அதனால அதை திறமையான டாக்டர் வரமாட்டாங்கன்ற ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த கேஸ் எடுத்திருக்காரு அது ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்குது யாரோட அனுமதி பெற்று இந்த இது வந்து நடத்திருக்கீங்க ஒரு தணிக்கைக்குழு அறிவிக்கணும் அப்படின்னா ஒரு அனுமதி வாங்க வாங்க வேணாமான்னு நேற்று பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்கு சோ அவரு உயர்நீதிமன்றம் உம் சொல்லுங்க அவர் போட்ட கேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்குது நீங்க வந்து நியாயமா வந்து பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு உயர் நீதிமன்றத்தின் முடிவை வந்து நீங்க எதிர்த்து இன்னும் இது மாதிரி பண்றது முறையானதா அப்படின்ற ஒரு கேள்வியா வைக்கப்படுது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் பேப்பர்ல டிவியில எல்லாத்துலேயும் வந்துச்சு இது வந்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் என்கொயரி வந்து பல கேள்விகள் கேட்பாங்க உடனே அந்த கேள்வி வந்து அவர்கள் வந்து தீர்மானத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு அர்த்தமே கிடையாது உங்கள்கிட்ட சில உண்மைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்களே தவிர அவங்க சொன்னது அவங்க முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டாங்க அந்த மாதிரி செய்யாட்டி அது தப்புங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டால் அந்த இந்த ஜட்ஜு அந்த கேள்வியை அவருக்கு உண்மையாகவே ஒரு முக்கிய மெட்டீரியல் கொஷனாக கேட்டிருந்தார் என்றால் ஆர்டரில் இருக்கும் ஆர்டர் வந்து நேரம் அப்லோட் பண்ணிட்டாங்க அந்த ஆர்டர் நெட்டில் கிடைக்கிது பாருங்கள் அந்த ஆர்டரில் இந்த மாதிரி ஜட்ஜி கேட்டதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அங்கே ஆகலை இந்த மாதிரி சொல்லி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க என்னென்ன பதில் வந்து பண்ணுங்க அஞ்சாந்தி தானே மட்டும் தான் இருக்குது அதனால ஜட்ஜ் வந்து அந்த ஹியரிங் நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாருன்னா அதுதான் சரியான கேள்வி அதுதான் அதோட கேஸே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது அதனால அந்த கேள்விக்கு இப்போதைக்கு நம்ம விடையிற்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இன்னொன்று காஸ் ஆஃப் திருப்பி நான் சொல்ல வேண்டிய மேலே இது மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு கமிட்டியை அப்பாயின் பண்ணுறாங்க அந்த கமிட்டி அப்பாயின்ட் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட்டு தரும் அந்த ரிப்போர்ட்டை அந்த அரசாங்கம் என்ன செய்யலாம் பல விதத்தில் செய்யலாம் அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு தூக்கி குப்பையில் போடலாம் மெண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை குப்பையில போட்டாங்க பத்து வருஷம் குப்பையில் கிடந்துச்சு ஆயிரத்தி தொண்ணூறுல தான் அதுக்கு தான் சிங் வந்து ஆர்டர் போடுறாரு இளைய பெருமாள் கமிட்டி இந்திராந்தி அம்மையார் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க நைன்டீன் செவன் சிக்ஸ் நைனில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வந்து அவர்களை மறுபடியும் அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுக்கு என்ன செய்ய வேண்டும் நீ சொல்லு அப்படின்னு அவர் இளையபெருமா கொடுத்தாங்க அந்த இளையபர் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாரு அந்த ரிப்போர்ட்டில் முதல்ல அவர் சொன்னது அனைத்து சாதியினரும் கோயில்களில் அர்ச்சகர் ஆகணும் எல்லா கோயில்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டாக கொடுத்தாரு ஏன்னா சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்த உடனே அந்த ரிப்போர்ட் தூக்கி போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என் என்ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அந்த ரிப்போர்ட்டை ஆக ஒரு ரிப்போர்ட் கமிட்டி தருதுன்னா அதை கவர்மெண்ட் செயல்படுத்தலாம் செயல்படுத்தாமல் இருக்கலாம் அப்படி செயல்படுத்தும் பொழுது அந்த அதுக்காக ஒரு ஆர்டர் போடுவாங்க அந்த ஆர்டர் வந்து உங்களை பாதிக்கலாம் பாதிக்காமலும் இருக்கலாம் உங்களை அது பாதிக்குதுன்னா அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போலாம் அப்பதான் செய்ய முடியுமே தவிர காஸ்ட் ஆஃப் ஆக்சன் உங்களுக்கு அப்பதான் அரைஸ் ஆகுது இந்த என்ன பிரச்சனைகள் அதுக்கு என்ன வழிமுறைகள்னு சட்டபூர்வமான வழிமுறைகள் ஒரு கமிட்டி போட்ட அப்பவே இவருக்கு வந்து அக்ரிவென்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றதற்கு இவருக்கு முகாத்திரமே கிடையாது இட் இஸ் கால்ட் பிரிமெச்சூர் அப்ரோச் கோர்ட் ஆஃப் லா ஒரு கேஸை வந்து பிரிமைச்சூராக இவர் போயிருக்கிறாரு இந்த ஸ்டேஜில் இவர் போகிறதுக்கு இவருக்கு வந்து அதிக இது உரிமையே கிடையாது அதனால் இந்த கேஸை வந்து த்ரெஷ் ஹோல்டர்லேயே அதாவது அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே இது டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டிய கேஸ் இது இன்னொன்று இது இது ஒன்று ரெண்டாவதா ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது கான்ஸ்டியூஷனில் ஒரு இது மாதிரி இருக்குதுன்னு நினச்சி ஒரு கவர்மெண்ட்டு ஒரு செயல்பாடு செய்யுது ஒரு உத்தரவு போடுது உடனே அதை எதிர்த்து ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட் அதை படித்து பார்த்துட்டு இல்லைப்பா கான்ஸ்டியூஷனில் இப்படி சொல்லல கவர்மெண்ட் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தருது ஓகே அதோட முடிஞ்சிருக்கணும் மேட்டர் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது என் பில் பில்னு வச்சு கொண்டு வருவாங்க சட்ட திருத்தத்துக்கு அந்த பில்லில் ஒரு பார்ட் என்னன்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் எந்த குறிக்கோளுக்காக என்ன காரணத்துக்காக இந்த திருத்தம் செய்வதற்கு குறிக்கோள் என்ன என்ன காரணம் இதை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துக்கு அதை விளக்கத்தை எழுதி வைப்பாங்க இந்த பில்லு கீழே அதை வந்து எம்பிஸ் அதை படிப்பாங்க எதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னு படிச்சுட்டு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தேரி அந்த ஆப்ஜெக்சன்ஸ் இன்னைக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக எழுதியிருக்கோம் வந்து கவர்மெண்ட் சர்வென்ஸுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆஃப் சினாரிட்டி ஆனால் சுப்ரீம் கோர்ட் எழுதுறாங்க ஜட்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் ஆஃப் விர்பால் சிங் சௌஹான்

இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு நாங்க ஆர்டர் போட்டாச்சு பேசாம உட்காந்துக்கணும் யாருக்கு எப்படி பாதிப்பு இருந்தாலும் அதெல்லாம் வாய்ப்பு உட்காந்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல சி மக்களுக்கான அரசு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் முன்னாடி இருந்த சட்டத்திலாம் தப்பா இருக்கு சட்டத்துல என்ன இருக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படி இருக்குன்னு தப்புன்னு சொல்ற மாதிரி இந்தியா இருக்க பிற மாநிலங்கள் வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கலையே இல்ல வரேன் 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 நம்ம முதல்ல அந்த டெக்னிக் இவர் வந்து கோர்ட்ல இருக்க டெக்னிகல் என்னன்னு கேட்டா கோர்ட் சொல்லிடுச்சு அதனால இவங்க வந்து ஒன்னு செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது கோர்ட் சொல்லிச்சுன்னா அது வந்து சரியா இல்லை மக்களுக்கு அது பாதிப்பு இருக்கிறது என்றால் அதை செயலோடு பாதிப்பு இருக்கிறது என்றால் கான்ஸ்டியூஷனை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இருக்குது இந்த நாலு இன்ஸ்டன்சஸ்ல பஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அமன்மெண்ட்டே அதுதான் இருந்தும் இந்த நாளும் லேட்டஸ்ட்டு வெரி ஸ்பெசிஃபிக் அதனால சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அதனால நீ வந்து அதை பேசவே கூடாது சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற சிந்த வந்து பரப்புரைகள் வந்து இந்த பிஜேபி செய்வது வந்து விஷமத்தனமானது மற்ற மாநிலங்கள் ஏன்னு எதிர்க்கவில்லை தமிழ்நாடு ஏன் எதிர்க்கிறது அப்படின்னா இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க ஸ்டேட்ல வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கிடையாது சும்மா ஒன்னு ஒன்று சாம்பிளுக்கு வச்சிருக்கான கிடையாது இதே ரெண்டாயிரத்தி பதினாறுல நீட் வந்து வரத்தான் போகிறது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வரும்பொழுது தெரிஞ்சிருச்சு வேற வழி இல்லை தப்பிக்க முடியாது எல்லா ஸ்டேட்டும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே உடனே யோகி ஆதித்யநாத் என்ன செஞ்சாரு மெடிக்கல் எஜுகேஷன் பட்ஜெட் ஹையர் மெடிக்கல் எஜுகேஷன் பட்ஜெட்டை பாதியாக கட் பண்ணார் அவரு ஸ்டேட்ல இருக்க மெடிக்கல் எஜுகேஷன் பட்ஜெட்டை பாதியாக குறைச்சு அந்த பணத்தை என்ன பண்ணாரு வேற அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டுல இங்கே அவர் எடப்பாடியார் அரசு என்ன செய்யுது ரொம்ப மகிழ்ச்சியாக எங்களுக்கு புதுசா ஏழு மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா சென்டர் மகிழ்ச்சியா அந்த ஏழு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு நிலத்தில் கட்டப்படும் அங்க இருக்கிற உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அந்த காலேஜ் நடத்தப்படும் ஆனா அந்த காலேஜில் சேருபவர்கள் வந்து வட இந்தியர்கள் சேர்வார்கள் அதே ஏன் அந்த யோக ஆயுதம் சொல்லி எப்படியா மெடிக்கல் எஜுகேஷன் பட்ஜெட்டை நீட் வந்து என்போர்ஸ்மெண்ட் வருதுன்னு உடனே குறைக்கிறியே ஏன் அதுக்கு நீ நீங்க மெடிக்கல் காலேஜ் ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறது டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் போதும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி முதல்ல இருந்துச்சு இப்போ டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் இருந்தால் மெடிக்கல் காலேஜ் நீங்க ஆரம்பி நல்லா ஏன் அந்த மெடிக்கல் அவர் வந்து ஆயிரத்தி நூறு கோடி ரெண்டாயிரத்தி எழுநூறுங்கிறத ஆயிரத்தி கொண்டு வரார் பிப்டி பர்சன்ட் கீழே ஏன் அதுல ஒரு அஞ்சு மெடிக்கல் காலேஜ் அவர் ஆரம்பிக்க கூடாது தமிழ்நாட்டில் போ அங்க இருக்கவங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வரி பண்ணல காலேஜ் நடத்துவாங்க அதுல நீ போய் படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவங்களை அங்கே அனுப்பி வைக்கிறாங்க இல்ல ஒட்டுமொத்த இவரு தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து இது பண்ற மாதிரியே இருக்கு மத்த எங்கயுமே இதோட வாய்ஸே இல்லைங்களே மற்றவங்க எல்லாமே இதை ஏற்றுட்டு செயல்படுறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளோ பெரிய எதிர்ப்பே கிளம்புது ஒட்டுமொத்த இந்தியாவில் மத்த எல்லாமே வந்து இது ஓகே எங்களுக்கு போதுன்ற மாதிரி தானே போயிட்டு இருக்காங்க அப்படி நான் நினைக்கல நீட் எதிர்ப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டுல என்னன்னு கேட்டா இங்க அவேர்னஸ் அதிகமா இருக்குது ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல அவேர்னஸ் குறைவு இப்போ ஜூலை ஐந்தாம் தேதி தமிழக அரசு சைடில் விளக்கம் வந்து எந்த மாதிரியான விளக்கமாக இருக்கும் இல்லை இது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க நான் இத வந்து இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த பாயிண்ட்ஸும் அதே நீதிமன்றத்தின் முன் வைக்கப்படும் என்ன பிஜேபி எப்படி டபுள் டங்கு இரட்டைனா குடையார்கள் அப்படிங்கிறதும் அங்கே தெரிய வரும் ரெண்டாவது கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து அமன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து மக்களுக்கு பாதிக்கப்பு ஏற்படுத்தவில்லை ஏற்படுத்துகிறது என்றால் அதை வந்து ச அரச சட்டத்தையே மாற்றிய வரலாறுகள்லாம் இருக்கிறது பிரசிடென்ட்ஸு லீகல் பிரெசிடென்ட்ஸு அதனால இதை வந்து ஒரு ஃபைனல் டிசன்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இதை ரெண்டையுமே சொன்னாலே போதும் கோர்ட் வந்து கன்வின்ஸ் ஆகிடும் ஏன் இந்த நீட் எக்ஸாம் ஆனது நல்லதா கெட்டதா தமிழகத்திற்கு பொதுவாக நீட்டை பத்தின உங்கள் கருத்து என்ன இது வேண்டுமா இல்ல வேண்டாமா இல்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அதனால் நீட் வந்து தேவையில்லாதது அந்தந்த மாநிலத்து மக்கள் அந்தந்த மாநிலத்திலேயே எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு போர்டு எக்ஸாமினேஷனும் இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அந்தந்த மாநிலத்துக்குள்ள மக்களுக்காக இருக்கணும் அது அப்போ தான் ஒரு கம்பரேட்டிவ் ஸ்பிரிட்டும் வரும் ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து போட்டி போட்டு கொண்டு முன்னேறும் இது நீட் என்று கொண்டு வரப்படுது இட்ஸ் ரெட்ராக்ரேட் ஸ்டெப் இது வந்து இதனுடைய டிசைன்ஸ் இதுக்கு பின்னாடி உள்ள டிசைன்ஸ் வந்து கல்வியை மறுப்பதற்காக தவிர கல்வியை கொடுப்பதற்கானது அல்ல மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது எம்ஜிஇ கியூ அப்படிம்பாங்க அது வந்து ஒரு நாட்டில் இருக்கும் எல்லா குடிமக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் எல்லா குடிமக்களுக்கும் சயின்ஸ்னா என்ன ஃபிசிக்ஸ்னா என்ன கெமிஸ்ட்ரினா என்ன பயாலஜினா என்ன அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அத்தனை பேருக்கும் நீட்டு மாதிரி தேர்வுகள்லாம் இருக்கவே கூடாது ஐயா இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்து ரொம்ப மிக சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க இந்த நீட்டோட நிலைப்பாடு அதுல என்னென்ன மாதிரிய சிக்கல்கள் இருக்கு இந்த வழக்கானது எந்த அளவு போகும் வழக்கு வந்து எதிராக வந்தா அரசாங்கம் என்ன பண்ண வேண்டும் இதை பற்றி எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க உங்க கருத்துக்கு நன்றி வணக்கம் தி நியூஸ் லைட் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க